இன்னையா என்ன ப்ராப்ளம் என்னன்னா கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது என்னன்னு பாருங்க யாருங்க என்ன வேணும் இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும் மெக்கானிக் யாரு டேய் கொஞ்சம் இருங்க இங்க இங்க எங்க வீடு சொல்லு எனக்கு தெரியாது தெரியாது ஏங்கடா இவனை தொலைச்சி புடிச்சு ஏத்திட்டு வர்றீங்க சார் இந்த ஆளு மெட்ராஸ்ல இல்லதா வீட்ல இருந்தவர் ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு இங்க மாட்டிட்டாரு இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கறாரு சொல்லியா எனக்கு தெரியவே தெரியாதுங்க ராமு அட்ரஸ் தானே நான் சொல்ல வைக்கிறேன் ஹாய் அந்த புடுங்கியே எடு சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா பெரிய புடுங்கி சரிங்க என்னங்க அது கட்டிங் பிளேயர் நாங்க அத தமிழ்ல புடிங்கின்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணு தீன் தனித்தனியா புடுங்க போறேன் அந்த கழட்டிய எடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டி எடு கழட்டின்னு சொல்லுதீல அப்படினா என்ன நினைச்சோ பானர் அண்ணாச்சோ இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் தனித்தனியா கழட்ட போறேன் எடுத்துட்டு வா அது முக்கியம்னு தெரியுது இல்ல ஒழுங்க அட்ரஸ் சொல்லு நம்பர் 12 தேரி கிராஸ் என்ன தான் கூப்பிட்டியா காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா அதனால எனக்கு தெரியல வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல என்ன காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ சமயக்காரன் சமயம் பண்ணுறான் உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ சம்சாரம் அது மின்சாரம் ஏனங்க இது படுத்து பேர் சொல்றீங்க படுத்து பேர் இல்லப்பா நடந்தத சொல்றேன் ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்சில கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா இல்ல அந்த லைட் சுவிட்சில கை வைக்கிறதையே விட்டுட்டேன் பாவம் சார் நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சீங்களே இவ்வளவு பெரிய வீட சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம் சொந்தத்துல கட்டினதா இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது எங்க அப்பா இந்த வீட்ல டிரைவரா இருந்தாரு துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன் அப்ப முத முதல்ல எங்க இருந்தீங்க எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான் நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள இருந்தோம் முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க அப்படி கேளு சொல்றேன் செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஏன் விட்டீங்க அன்னைக்கு பிரேக் பிடிக்கல அதனால விட்டுட்டேன் ஓஹோ அப்படித்தான் விட்டீங்களா யாரையாவது காலி பண்ணீங்களா 98 வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது கபோதி எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா என்ன பண்ணாங்க உங்க லைசென்ஸ் புடிங்கிட்டாங்களா லைசென்ஸ் புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனே வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க அவன்தா இவே பாருங்கம்மா அவனை 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான் அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல சாப்பாடுமா சாப்பாடு எங்க தாத்தாவையும் அழைச்சு கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா ஆமா இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு நாங்க சதி பண்ணி லாரி ஏத்தி கொண்டுட்டோம் தோத்துப்பான மோரேங்க மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான் தாத்தா இல்லையா தசரதன் பாயா என்னையா வண்டி ரெடி ஆயிரு என்ன ஆச்சு இவ்வளவு லேட்டா வர்ற என்னப்பா பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா பின்ன சும்மா குடுப்பாங்க இப்ப எப்படி வந்திருக்க வந்திருக்கேன் சரி சரி வா வண்டிய ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன் எடுத்துக்கிட்டு போ பின்னாடிய முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ ஊட்டி குளிரு ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு அதான் சோக்க எடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் தலைனா சரியாயிடும் டேய் திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்ய கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு நானும் இறங்கி தள்ளுறேன் ஐயா
கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 இன்னும் கொஞ்சம் நிறுத்தியா. உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது என் ஒருத்தருக்குதாயா? என்ன யார் இப்ப பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல நான் கட்டியே நான் கை வைக்காத இன்ஜினா எப்படிப்பட்ட மெக்கானிக் நானே. ஐயோ இன்ஜினியர் காணோம். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வளையை நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து நாலு பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரின்னு நான் சாப்பிட போயிட்டுங்க. மூணு பேர் செட்டிலேயே இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த மூணு பேர்த்தி காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பொண்ணு பொண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்டில தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பயாவும் சாப்பிட்டேன். அந்த ஜீப்பே நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன வேலை தான இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா? ஐயோ ஸ்டேரிங் நட்ட டைட் பண்ணாம விட்டுட்டே. இப்போ நான் என்ன செய்வேன்? ஹரிஷ் மேல போய்டுவானே. ஐயோ ஐயோ. டேய் ஏங்க அடிக்கறீங்க? டேய் நீ என் கூட வாடா. வர மாட்டே. எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா ஏறா. ஏறே. ஆ அது வண்டி காப்பாத்திடலாம். வளைஞ்சு வளைஞ்சு வர போறானே. ஸ்டேரிங் நெட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ பாதிரியார் ஏறாரு, பரலோகம் போக போறாரு. ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியடா பாவி. கபாதி கபாதி உங்களுக்கு எதுனா ஆச்சு? நீ தொலைஞ்சே சொல்லிட்ட. அப்பாடா நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரிஷ் நிறுத்து நிறுத்து நிறுத்து, இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டி எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேன். பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இங்கதான் இங்கதான் இருந்திருக்கணும். டோருக்கு ஸ்டேரிங் நட், ஸ்டேரிங் நட். ஹரிஷ் அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன்? அந்த கம்பளாட்டி தான் கொடுத்தான். டேய் உன் தாத்தாவ லாரி ஏத்தி கொண்டே உன்னை கல்லாலி அடிச்சு கொள்றேடா. டேய் என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க. உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா. ஏங்க சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க, அது நம்ம கிளிங்களா? அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுரா? இது நம்ம கிளி, வெள்ளக்கிளி, உயிருள்ள கிளிடா. அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு, இது மாத்திரம் தான் புரியல. போடா. ஏங்க கிளி வளர்த்து பூனை கையில குடுத்துறாதீங்க. நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனை கையில குடுத்துறாத, பூனை கையில குடுத்துறாதேன்னு. மண்ணாங்கட்டி அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு குடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுரா. இல்லீங்க அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. மூணு குரங்கு பொம்மைய போட்டு கெட்டத பேசாத, கெட்டத கேட்காத, கெட்டத பாக்காதன்னு போட்டுருக்க, அது மனுஷனுக்கு சொன்னா? நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா மூணு மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும்.
அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல குரங்குகளுக்கு தான் ஐயோ உன்ன மாதிரி மூணு குரங்குகளுக்கு சொன்னதாது தாத்தா தாத்தா நீ அரை மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே டேய் சாப்பாடு போடுறா போறேன் டேய் நில்லு சாப்பாடு கீழே போட போறேன் டேபிள் எடுத்து வை ராமு கோஷ்டில சாப்பிட்டாச்சா அவங்க இல்லீங்க எங்க போயிட்டாங்க அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ஐயா வா 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 என்ன விஷயம் ராம் சாருக்கு லதா மாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்த ஏற்பாடு பண்ண சொன்னாங்க யாரு அம்ம லதா மாவே ஐயோ அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ண சொல்லுதா அந்த பொண்ணுன்னா வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை கேசா இருக்கும் போல் இருக்க ஓகே ஓகே என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன் நீ போ எங்க ஒரு சின்ன சந்தேகம் என்ன பச்சா குடுமி தான் சரிச்சா மொட்டை தான் இத போய் என்னமா பெருசா உதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க ஏய் அது மனுஷங்களோட குணத்துக்காக சொன்ன பழமொழிடா தலைய பத்தி சொல்றது இல்லடா முட்டாள் தனமா பேசாதீங்க அது தலைக்கு சொன்னதுதான் ஐயோ அடிக்காதீங்க தலைய அடிக்காதீங்க அறிவு மேய் ஐயோ அடிக்காதீங்க தலையில தாத்தா தாத்தா